ஃபுல்லி லிட்டர்மென்ட் ப்ரோ இது. நம்ம ஓன் லிட்டர்மென்ட். ஆமா ப்ரோ. ப்ளூ சைஸ் நம்ம சொல்லவே தேவல. ப்ளூ ஐஸ் கலர் ப்ரோ. ப்ளூ ப்ளூ கலர்ல ப்ளூ ஐஸ் ரெண்டுமே மேல் பப்பீஸ் உங்க. ப்ளூ கலர் ப்ளூ ஐஸ் எக்ஸலென்ட்டா இருக்கு உங்களுக்கு சைஸ்லாம். சோ 5 பப்பீஸ் தான் இருக்கு. 5 பப்பீஸ் இருக்கு ப்ரோ. 9000 10000 9000 பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு. கைடிங்க்கு ரொம்ப பெஸ்ட் ஆஃபர் இது உங்களுக்கு. நல்ல எல்லாமே நல்ல லைனேஜ் லெசப் சோர்ஸ் ப்ளூ உங்க. டெரியர்ஸ்லாம் கிடையாது. பியூர் நல்ல லைனேஜ் தான். இவங்க பாத்தீங்கன்னா 30 இன்ச் இவ்வளவு தான். முட்டிக்கும் ரொம்ப கீழ தான். ரொம்ப ஷார்ட்டா தான் இருப்பாங்க. ப்ரோ இப்ப நம்ம எடுத்துனா ஒரு டால் ப்ரோ இது. இவங்க ஒரு பொம்மை இவங்க. இவங்க டபுள் உள்ளி கொட்டு அஸ்கி இவங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கீழ்பாக் நம்ம ராம் பிரதர் வீட்டு தான் வந்திருக்கோம். ஸோ நிறைய பப்பீஸ் இந்த வாட்டி வீடியோவில் காமிக்க போகிறேன். அவரோட கிளைண்ட் பப்பி, அவரோட ஓன் லிட்டர்மெண்ட் எல்லாமே இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புள்ளி பப்பீஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ புள்ளி பப்பீஸ் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். அதை பெஸ்ட் பெஸ்ட் தரேன் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மறக்காமல் ஃபஸ்ட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கிவ்அவே வீடியோ வந்து நிறைய பேர் எப்போ வரும் எப்போ வரும் கேட்டிருக்கீங்க. ஸோ கிவ்அவே வீடியோ கண்டிப்பாக வரும். கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வியூஸ் போடும். ஓகேங்களா? கொஞ்சம் வியூஸ் போனால் தான் நம்மளுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் வியூஸ் போனவொடனே கிவ்அவே வீடியோ நம்ம சொன்ன மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது பப்பி உங்களுக்கு வேணும்னா உடனே கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணினா அதுக்கு முன்னாடி பப்பிஸ் எல்லாமே சோல்ட் ஆகிடும். ஸோ அவரோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலையும் கொடுப்பேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுப்பேன். வேணுன்றங்க இந்த பப்பிஸ் யாராவது வாங்கினா கூட அவர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கி புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, என் பேர் வந்து ராம். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழ்பாக் சென்னை பிரதர். நம்ம இன்னைக்கு ஒரு 4 வெரைட்டிஸ் பப்பீஸ் கொடுக்க போறோம். எல்லாமே வந்து பெஸ்ட் ஆஃபர் இருக்கிறதுலே லோ ப்ரைஸ்ல கொடுக்க போறோம். மார்க்கெட்டோட ரொம்ப லோ ப்ரைஸ் கொடுக்க போறோம். இப்போ நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இப்போ வந்து காடி இங்க் நம்ம கிட்ட இப்போ இன்னைக்கு பொறுத்தவரை காடி இங்க் உங்களுக்கு ரெண்டு. ஆமா பிரதர், காடிங் தான் மெயின். ஆமா இதுல வந்து ஷோ, இதுல ஷோவா உங்களுக்கு வாக்கிங் கூட்டம்னால ஷோவா இருக்கணும், கொஞ்சம் நல்லா பார்வையா இருக்கணும். அவங்க வந்து லாங் கோட் அந்த மாதிரி வாங்கிக்கணும். இவங்க பாத்தீங்கன்னா ஒன்லி கார்டிங் யூசேஜ் தான். ஸ்மூத் கோட், ஸ்டாண்டர்ட் கோட் பப்பீஸ் இவங்க. ஆமா மேல் நிறைய இருக்கு ப்ரோ. ஃபீமேல் கம்மியா தான் இருக்கு, மேல் நிறைய இருக்கு. ப்ரீடிங் பர்பஸ்க்கு ஃபீமேல் வாங்கிக்கலாம் நீங்க. ஆனா நீங்க கார்டிங் ஃபீமேல் தான் பெஸ்ட் இருக்கிறது. மேலோட ஃபீமேல் தான் பெஸ்ட். ஒரு லிட்டர் மெண்ட் எல்லாம் ஆயிடுச்சுன்னா யாரும் கிட்டே வர முடியாது ப்ரோ. மேலும் இருக்காங்க, 4 மேல் ஒரு ஃபீமேல் இருக்காங்க. பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் பிரைஸ் தான். மேல் வந்து 10,000 வரும். ஆமா ப்ரோ, ஃபீமேல் வந்து 9,000. ரெண்டு வாட்டி பூச்சி மருந்து டிவார்மிங் பண்ணிருக்கோம். ப்ளூ கலர் ப்ளூ ஐஸ் எக்ஸலண்டா இருக்கும் உங்களுக்கு சைஸ் எல்லாம். செம்ம மேசிவா இருப்பாங்க, குவாலிட்டியும் பக்கவா இருக்கும். இதுல இவன் மேலு, இது ஃபீமேலு, இது ஃபீமேலு மேலு, ஃபீமேல் ஃபீமேல் ப்ரோ. ஃபீமேலு அவன் ரெண்டு பேர் மேலு. ப்ளூ வந்து ரெண்டுமே மேலு ப்ளூ ஐஸ்ல. ஆமா ப்ரோ. அப்புறம் அவன் ஒரு மேலு. இவங்களால இல்லா கலர்ஸ் செம்ம குவாலிட்டியா இருப்பாங்க, எக்ஸலண்டா இருப்பாங்க. டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் கண்டிப்பா பாக்கலாம் ப்ரோ. இப்போ வர மதர் ஃபீடிங் தான். டேஸ் பாத்தீங்கன்னா ஷாக்கிங் தான் இருக்கும். 22 நாள் ஆகுது கரெக்டா. ஆமா ப்ரோ, புக்கிங் அவைலபிள் தான். இதுல இப்போ ஒரு ரெண்டு பேர் புக் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் இவங்க இருக்காங்க. ஆமா, வேணுன்றவங்க டைரக்டா வந்து பார்த்து எடுத்துக்கலாம். பிரைஸ் பாத்தீங்கன்னா மேல் பாத்தீங்கன்னா 17 வரும் ப்ரோ. ஃபீமேல் பாத்தீங்கன்னா 16,000 வரும். அது ப்ரோ இது இந்த பப்பீஸ் உங்களுக்கு 30-35 வரும். 35 வரும் கண்டிப்பா. சைஸ் பாருங்க ப்ரோ, மேசிவா. ஓகே, ஐஸ் அவங்கெல்லாம் ஐஸ் பாருங்க, மேசிவா இருப்பாங்க. சைஸ் பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, பக்காவா இருக்கும் ப்ரோ. புள்ளி ப்ரோ, பியூர் புள்ளி. இது பியூர் புள்ளி, இந்த பெட்டு புள்ளி பிக்ஸ்லாம் இல்ல, பியூர் புள்ளி. சைஸ் டெய்லு எல்லாமே பார்த்தோம். குவாலிட்டி வைஸ் நம்ம கேரண்டியாக கொடுக்கலாம் ப்ரோ, லைஃப் டைம் கேரண்டி ப்ரோ. குவாலிட்டி வைஸ் ப்ரைஸும் நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் கூட பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம். புக்கிங்னா இப்போ நீங்கள் ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுக்கணும் ப்ரோ. ஹாஃப் அமௌண்ட், 50% அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் எடுக்கும் போது நான் வேக்சின் இன்னும் ஒரு 10 டேஸில் கொடுத்துடலாம் ப்ரோ. வேக்சின் பண்ணி டபுள் டியூ இப்போ டிவாமி பண்ணியாச்சு. இன்னிலேருந்தே நம்ம இவங்களுக்கு ஆர்சி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ நம்ம இன்னும் நல்ல ஃபீட் இவங்க ஸ்பீடாக ஸ்பீட் பண்ண வேண்டும் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துடலாம் ப்ரோ. பெஸ்ட் ப்ரைஸில் புக்கிங் பண்ணவங்களுக்கு நீங்கள் எந்த டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். எங்கனால இன்னும் ஒரு 10 டேஸில் நம்ம உங்கள் கையில் கொடுத்துடலாம். 50% அமௌண்ட் போட்டு விட்டுணும் புக்கிங் பண்ணிட்டு. பேலன்ஸ் நீங்கள் வந்து எடு பப்பி இது பண்ணும்போது பண்ணிடலாம் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இது என்ன பார்த்தீங்கன்னா லெசாப்சோ ப்ரோ.
லசாப்சோ. ஆமா ப்ரோ, சிக்ஸு மாதிரியே இருக்கும். அதுதான் இவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான், நோஸ் மட்டும் தான் அவுட் ஆகுவாங்க. எல்லாரும் வந்து லசப்சோன்னு இப்போ எப்படி சிக்ஸு எப்படியே லசப்சோன்னு கொடுக்குற மாதிரி லசப்சோன்னு சொல்லி டெரியரை கொடுத்து விட்டுறாங்க. டெரியர் வந்து இவ்வளோ ஃபர்லாம் இருக்கவே இருக்காது ப்ரோ. இவன் பார்த்தீங்களா உங்களுக்கு குவாலிட்டி ஃபர் பார்த்தீங்களா எப்படி இருக்கு, டெய்லும் பாரு ப்ரோ. ஓகே, எல்லாமே ஷார்ட்டாக பக்காவாக காம்பாக்டாக. சிக்ஸுக்கு அப்படியே கசின் சிஸ்டர் மாதிரி இருப்பாங்க இவங்களாம். இவங்க அப்படியே சொந்தக்காரங்க மாதிரி தான் இவங்களும். சிக்ஸுலாம் எல்லாமே நல்ல லைனேஜ் லசப்சோஸ் ப்ரோ. இவங்க டெரியர்ஸ்லாம் கிடையாது, பியூர் நல்ல லைனேஜ் தான். இவங்க பாத்தீங்கன்னா 30 இன்ச் இவ்வளவுதான், முட்டிக்கும் ரொம்ப கீழே தான், ரொம்ப ஷார்ட்டா தான் இருப்பாங்க. இவங்களும் ரெண்டு பேர் ப்ரோ, ரெண்டுமே எல்லாமே ஒரே பேரண்ட்ஸ் ப்ரோ. இதுல ஒரு பேர் இருக்கு, இவங்க இதுல ஒரு பேர் இருக்காங்க. ஒரே ஒரு பேர், மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா மேல் பாத்தீங்கன்னா 7.5 வரும் ப்ரோ, ஃபீமேல் பாத்தீங்கன்னா 6.5 வரும். பெஸ்ட் பிரைஸ் தான் ப்ரோ. ப்ரோ சிக்ஸும் வாங்க முடியாதவங்க அதே மாதிரி வேணும், எனக்கு டாயா காம்பாக்டா ஹேர் ஃபர்ரி ஃப்ரெண்டா, உங்களுக்கு ஹேர் வந்து இஷ்யூ இல்லாம வேணும்னா இவங்க தி பெஸ்ட். ஆமா, 12,000 ரூபாய் குத்து வாங்க முடியாதவங்க. ஆமா, 12-13 வரும், அது வாங்க முடியாதவங்க. அதே மாதிரிதான் இதுவும், அதனால இது வாங்கிட்டு போயிடலாம். 7,500 ரூபாய் தான் வெறும், 7,500 ரூபாய் தான். சிக்ஸு மாதிரியே தான் இருக்கும், எக்ஸாக்டா சிக்ஸுவே தான். இப்ப நம்ம எத்தனை ஒரு டால் ப்ரோ, இது இவங்க ஒரு பொம்மை, இவங்க இவங்க டபுள் உள்ளி கோட்டு அஸ்கி, இவங்க ஃபீமேல் பப்பி, ஒரே ஒரு ஃபீமேல் பப்பி தான் இருக்கு. டபுள் உள்ளி கோட்டு, ஃபேஸ் நல்லா நம்மளா உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும் ப்ரோ. போன்னா டபுள் போன் தான் உங்களுக்கு பப்பிஸ். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் ப்ரைஸ் தான், நார்மலைஸ் தான், ஃபீமேல் பப்பி தான். நல்லா நம்ம இங்கே ப்ரீட் பண்ணது ப்ரோ, நல்லா பாடிலாம் பாருங்க. நல்லா 16,000 ப்ரோ வரும், 16,000க்கு வேக்சின் பண்ணியாச்சு டாக்கு. பெரிய கம்பியில நீங்க சங்கில கட்டி வச்சாலும் குழந்தைட்டு வந்துருவாங்க. இவங்க அப்படி இல்ல, இவங்க செம்மையா ஒரு குழந்தை மாதிரிதான் ப்ரோ. இவங்க பப்பி எப்படி சொல்றது, இவங்க ஒரு குழந்தை கிட்ட 2 வயசு குழந்தை கிட்ட விட்டா கூட அவங்க பாத்துக்கிட்டு அவங்க பாட்டுன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பெட் வளர்க்குறவங்க கூட இது ரெக்கமெண்ட் பண்ணலாம் பிரதர். இது ஃபர்ஸ்ட் டைம் பெட் வளர்க்குறவங்க கூட அவ்வளோ குவாலிட்டியாக வளர்க்கலாம் சொல்றீங்க. புள்ளி ஃபர்ஸ்ட் அதான் சொல்லிட்டேன், இவர் ஃபர்ஸ்ட் டைம் பெட் பேரண்ட்ஸ் கூட இவங்களை வளர்த்து வச்சிடலாம். நீங்க அவ்வளோ குவாலிட்டியாக இருப்பாங்க பப்பீஸும். எப்படி வளர்க்கலாம் நீங்க கரெக்டா கொஞ்சம் ப்ரோ. இப்போதைக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க ஃபீடிங் பாத்தீங்கன்னா இப்போ மதர் மில்க்கும் ராயல் கேன் நிறைய ஃபீட் பண்ணுவாங்க. எப்படி அது இப்போ அப்படிலாம் இல்லை ப்ரோ, நார்மல் ஃபீடிங் தான். அவங்க ஒரு ஒரு ஜெனட்டிக் ப்ரோ. இப்போ நம்மளே எப்படி ஒரு ஒரு ஜெனட்டிக்ல இப்போ ஒருத்தங்க சைஸா இருக்காங்க, ஒருத்தங்க உள்ளியா இருக்காங்க, அதே மாதிரி தான் இவங்களுக்கும். இவங்க பேரண்ட்ஸ் நல்லா ஹியூஜா இருப்பாங்க. ஸோ இவங்களும் கொஞ்சம் அதே அளவு சாப்பிட்டாலே போதும், ஹியூஜா இருப்பாங்க. உங்களுக்கு ஆனால் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி, இவங்க வயிற்றுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபுட்டு போடணும். அதுக்கு நீங்கள் வந்து பொமேரியனுக்கு போடுற ஃபுட் எடுத்துன்னு வந்து இவங்களுக்கு போடக்கூடாது. ஆ ஆமாம், இவங்களுக்கு ஃபீடிங் வந்து சிக்கன் இவங்களுக்கு ராவாவே போடலாம் ப்ரோ. ராவா போட்டு டிவார்மிங் மஸ்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ 15 டேஸில் டிவார்மிங் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னிலேருந்து 21 டேஸ், 3 வீக்ஸ் மேலே ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ராயல் கேன் மிக்சியில் அரைச்சி நம்ம பவுடர் ஆகிட்டு ஸ்டார்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இன்னொரு 10 டேஸ் கழிச்சு நம்ம கஸ்டமர் வீட்டில் கொடுத்துடலாம். ஏன்னா 10 டேஸில் இன்னும் நல்லா வச்சோடனே சாப்பிட்ற ஸ்டேஜ் வந்துடும். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிப்போம். வாக்கிங்லாம் கொண்டு போகலாம் எப்போ வருது இப்போ வாக்கிங்ன்றது இவங்களுக்கு. இப்போ ஒரு நான் வேக்சின் போட்டு கொடுத்துருவேன், பப்பி டிப்பின்னு ஒரு வேக்சின் போட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இன்னொரு 3 வேக்சினேஷன் இருக்கு, அது வந்து ஆன்டிபயோட்டிக் அவங்க 3 பேரும். அப்புறம் ஒரு IRV இருக்கு, ரேபிட்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் வாக்கிங் கொடுத்து போகணும். அது வரை வெளியிலேயே கூட்டு போகக்கூடாது. சும்மா நம்ம வந்து எப்படி சொல்றது, ஸ்டூல் ட்ரைனிங் மட்டும் பண்ணிக்கணும். ஸ்டூல் ட்ரைனிங் எப்படின்னா சாப்பிட்டோன்னே இவங்க ஒரு 1/2 hour இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடினாலே போதும் ப்ரோ. நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க அதுதான் ப்ரோ, எந்த பப்பி இந்த பிரீடுன்னு இல்லை ப்ரோ. சிக்ஸும் அந்த கூட டாய் பிரீடாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இவங்களை வந்து வாக்கிங் பார்த்தீங்கன்னா 3 months, அந்த 3 வேக்சினேஷன் அந்த புக்கில் அந்த 3 வேக்சினேஷன் டாக்டர் அவங்களுக்கு அந்த புக் தருவாங்க புக்லெட்டு. அதில் 3 வேக்சினேஷன் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து வாக்கிங்கே எடுக்கணும். வாக்கிங் அதே மாதிரி உங்களை கார்டிங் பர்பஸ் எப்படி வளர்க்கணும், இவங்களை ஒரு கார்டிங் பர்பஸ்னா நீங்கள் வந்து இவங்களை ஒன் மேனாகவே வளர்க்கணும் ப்ரோ. இப்போ எப்படி சொல்றது, எல்லாருக்கூடையும் நீங்கள் வந்து சோஷியலைஸ் பண்ணிலாம் வளர்க்கக்கூடாது. நீங்கள் சோஷியலைஸ் பண்ணி வளர்த்துனா நீங்கள் அது அவன் ஆடு மாதிரி தான் இருப்பான், யார் வந்தாலும் வாழ்ட்டு தான் ஆட்டுவான். ஸோ நீங்கள் கார்டிங் பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளாக சாப்பாடு கையில் வச்சு ஒரு 6 months வரை வெளியில் எங்கேயும் யாருக்கும் அவ்வளோ விளையாட அவங்க கூடலாம் விளையாட விடக்கூடாது. பண்ணீங்கன்னா ஒரு 8 months மேலே யாரையும் ஒருத்தரையும் உள்ளே சேர்க்க மாட்டாங்க, பக்காவாக கைடிங் பண்ணுவாங்க. இப்போ இவங்கலாம் வந்து 1 man டாக் தான் ப்ரோ. இவங்களும் ஒருத்தர் பேச்சு அப்படிலாம் இல்லை ப்ரோ, நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் கேட்கும், ஃபேமிலியை தவிர வேறு ஏன் கேட்காது. அதுதான் அதான் சோஷியலைஸ் பண்ண டாக்னா நீங்கள் ஆடு தான். அவங்க எங்கே போனாலும் விளையாடுறது விளையாட்டு அவங்க தான். நீங்கள் எந்த ஒரு பார்க்லேயே அவுத்து விட்டா கூட யாருக்கிட்ட நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க அவங்க. அந்த மாதிரி தான் இவங்க.
அது நிறைய பேர் இந்த புள்ளி டவுட் இருக்கு, புள்ளினால பயங்கரமா. ஆமா ப்ரோ, அது அது பிட்டு ப்ரோ, அது இவங்க அப்படியே ஆப்போசிட். ஏன்னா நம்ம வீட்லயும் குழந்தைங்க இருக்கு, அதனால நம்ம இவங்களுக்கு லிட்டர்மெண்ட் ப்ரோ. இவங்க குட்டி போட்டது இவங்க மதர், அவங்க மதர் கூட போய் விளையாண்டுருக்காங்க பசங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. அப்போ எந்த டாக்காவது நீங்க சேர்க்குமா நீங்க யோசிங்க. ஆனா இவங்க வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லி, இவங்க குழந்தைங்க இருக்க வீட்லயும் இவங்களை அடாப்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஒரு வாக்கிங் கொண்டு முடியாது, நல்ல ப்ரைடா இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்கறவங்க கூட புள்ளி எடுத்து ஆ கண்டிப்பா வளர்க்கலாம். அதே மாதிரி இவங்கதுல ஃபீமேல் ரொம்ப பெஸ்ட் உங்களுக்கு மேலோட. ஆமா ஃபீமேல் ரொம்ப பெஸ்ட். ஃபீமேல் எடுக்கிறவங்க நம்ம ஏ டு ஜெட் மீட்டிங்ல இருந்து அந்த பப்பி எடுக்கிறதுல இருந்து எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, நீங்க ஆக்சுவலி பார்த்தா எத்தனை புள்ளி எத்தனை பிட் வச்சிருக்கீங்க? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மேல் பாத்தீங்கன்னா ஒரு 4 மேல் இருக்கு ப்ரோ, எல்லாமே ஸ்டட்டுக்கு. ஒரு ஒரு சைஸ்ல ஒரு ஒருத்தர் இருக்காங்க. ஃபீமேல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 8 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. அங்கங்க லொகேஷன் அங்கங்க ஒரு நம்ம ஒரே லொகேஷன்ல இருக்க முடியாது ப்ரோ நம்ம. ஏன்னா எப்படி சொல்றது, இவங்க ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாங்க மிச்ச டாக்ஸ் கூட. ஃபுட் அக்ரஷன் உங்களுக்கு அதிகம், வேற ஃபுட்ல தெரியாம வாய் வச்சாலும் சண்டை போட ஆரம்பிச்சுப்பாங்க. அதே மாதிரி இப்போ அந்த புல்லிஸ் பிட்டு இந்த சிக்ஸு மட்டும் எப்பவுமே உங்ககிட்ட கிடைக்கிறது எப்படி? கண்டிப்பா ப்ரோ, சிக்ஸு புல்லிஸ் எல்லாமே வந்து 365 டேஸ் ப்ரோ. இவங்களாம் எப்படி உங்களுக்கு கிடைக்குது ஆக்சுவலி? நம்ம தான் ப்ரோ, நம்ம ரொம்ப சும்மா இல்ல இந்த இதுல இருக்கும் ப்ரோ ஃபீல்ல. ஸோ அவங்க கஸ்டமரோட கிளைண்டோட பப்பிஸ் எல்லாமே நம்ம கிட்ட தான் வரும், வெளியிலே போகாது ப்ரோ. அதான் நான் சொன்னல, ஃபீமேல் பண்றவங்க நம்மளே எல்லாமே ஏ டு செட் பண்ணி கொடுத்துருவோன்னு. அதுதான் நம்ம ஃபீமேல இப்போ வரை எல்லாருமே லிங்க் இருக்கும். ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஆனாலும் அவங்க இன்னும் நம்ம பாண்டிங்ல தான் இருக்காங்க. எல்லாமே ஏ டு செட் சொல்லி கொடுத்துருவோம் நம்ம. கைடிங் ஆமா ப்ரோ, பக்காவா கைட் பண்ணிடலாம். மேல் எடுக்கிறவங்களுக்கு மீட்டிங் நம்ம பண்ணி கொடுக்குறது கஷ்டம் தானே, நம்மகிட்டயே 4 மேல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வாக் கொடுக்க முடியாது, நம்ம மீட்டிங் இது பண்ண முடியும் அப்படின்னு. அது வந்து அவங்க ஓன் ரிஸ்க்ல எடுத்துக்கிறது தான். சிக்ஸ் பப்பிஸே வச்சிருக்கீங்களா? சிக்ஸும் இருக்கு ப்ரோ, இப்போதைக்கு ஒரு 7 பப்பிஸ் இருக்கு. அவங்க இப்போதைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 கொட் பண்ணுறேன் நான். பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம். மேல் ஃபீமேல் எல்லாமே இருக்காங்க. ஒரு 7 பப்பிஸ் இருக்கு. இப்போதைக்கு அவங்க வாஷ் பண்ணாமல் இருந்தாலும் நம்ம வீடியோ காட்ட முடியாமல் இருக்கு. ஸோ நம்ம டேரெக்டாக நீங்கள் சிக்ஸ் பப்பிஸ் வேணுன்றவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வேணுன்றவங்க டேரெக்டாக வாங்க. வீட்டில் பப்பிஸ் இருக்கு, சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று ரெண்டு பப்பிலாம் இல்லை, ஒரு 3-4 பப்பி விளையாட விட்டு கூட 10 பிடிச்ச பப்பியா எது ஆக்டிவா இருக்கும், உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ, உங்ககிட்ட எந்த பப்பி வருதோ அந்த பப்பியை 10 பிடிச்சது எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பப்பிஸ் வாங்கினவங்க காண்டாக்ட் எப்படி லொகேஷன் வரணுமா? நம்ம காண்டாக்ட் பண்ணுங்க, நம்மளே டெலிவரி பண்ணிடலாம் ப்ரோ. ஆல் ஓவர் எல்லாமே நம்மளே டெலிவரி பண்ணிடலாம். சென்னைக்குள்ளனாலும் நம்மளும் டெலிவரி பண்ணிடலாம். சென்னைக்குள்ள இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க, இப்போ எவ்வளவு அமௌண்ட் வாங்குறீங்க? பெட்ரோல் சார்ஜ் மட்டும் தான், பெட்ரோல் சார்ஜஸ் மட்டும் தான். நீங்களே நியாயமா கரெக்டான பெட்ரோல் சார்ஜ் கொடுத்துட்டா போதும். ஏன்னா இங்க இருந்து நம்ம கேளம் பக்கம் வரை கீழ் பாக்கலாம்னு சொல்லுவாங்க, 100 ரூபாய் தான் அவங்க பெட்ரோல்னு. அதுதான் ப்ரோ, அதுக்கேற்ற பெட்ரோல் சார்ஜ், அதுக்கேற்ற பெட்ரோல் சார்ஜ் கரெக்டாக. ஏன்னா போயிட்டு நம்ம போறது மட்டும் இல்லை, திருப்பி வரணும் இல்லை வண்டி எடுத்துட்டு போயிட்டு வரதுக்கான பெட்ரோல் சார்ஜ் கொடுத்துட்டா போதும் ப்ரோ, நம்ம கரெக்டாக டெலிவரி கொடுத்துடலாம். நம்ம காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. நம்ம காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6380-21-9969. பப்பிஸ் புக்கிங்ஸ் அவைலபிளாக இருக்குது, சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி லெவல்ஸ் இதை மிஸ்ஸே பண்ணாதீங்க. கண்டிப்பாக திருப்பி கிடைக்கவே கிடைக்காது, இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபரும் கிடைக்காது, இந்த குவாலிட்டி கிடைக்காது. 23 டேஸ்க்கு எங்கேயுமே இந்த குவாலிட்டியில் உங்களுக்கு பப்பிஸ் கிடையாது. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக்கிங்ஸ் பண்ணுறேங்க. தேங்க்யூ. ஓகே.